Taste the daily. நாகை மாவட்டத்தில் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பது அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலாக இருக்கிறது. செய்தியாளர் விஷ்ணுவர்தன் விவரங்களை வழங்குவதற்காக நின்றிருக்கிறார். விஷ்ணுவர்தன், விவரம் என்ன? தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை வானிலை மையம் வந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் நாகை மாவட்ட மீன்வளத்துறையினர் வந்து நாகை மாவட்ட மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இது குறித்து அவங்கள்ட்ட கேட்கலாம். செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த கணபதி நம்மளோட இருக்கார், அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ வந்து மீன்வளத்துறை வந்து உங்களுக்கு எதை மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபைபர் படகு இருக்குது, எவ்வளோ விசை படகு இருக்குது, இப்போ இன்றைக்கி வந்து மீனவர்களோட நிலைமை எப்படி இருக்குது? வங்கக்கடலில் உருவாகியிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு மீன்வளத்துறை சொன்னதை அறிவுறுத்தின பேரில் நாகை மாவட்டத்தில் உள்ள ஃபிஷரிஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நாகூர்லேருந்து கொடியக்கரையில் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகலை. சுமார் 500 ஃபைபர் போட்டு 500 விசைப்படகுகளும் ஒரு 5000 ஃபைபர் போட்டு கடலில் ஃபைபர் போட்டுருக்கு. யாருமே தொழிலுக்கு போகலை. இதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இதை மீனவர்கள் மட்டும் இல்லாமல் மீன்பிடி தொழில் சார்ந்த மற்ற தொழில் செய்கிறவங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இதன் மூலம் வந்து அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திலகவதி, அதாவது நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்கரைப்பேட்டை, கீச்சங்குப்பம், நம்பிய நகர், வேளாங்கண்ணி, செருதூர், விழுந்தமாவடி, கோடியக்கரை உள்ளிட்ட அனைத்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு வந்து கடலுக்கு செல்லக்கூடாது என நேற்று மதியம் வந்து நாகை மீனவளத்துறையினர் வந்து இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதையடுத்து இவர்கள் வந்து கடலுக்கு செல்லவில்லை. இதே போல வங்கக்கடலில் ஏற்பட்ட இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஆழ்கடலில் சென்று தங்கி மீன்பிடி தொழில் செல்லும் மீனவர்களுக்கு ஏற்கனவே கடலுக்கு செல்லக்கூடாது என வந்து அவங்க வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து வந்து நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமத்திலும் ஒரு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் நாட்டு படகுகளும் வந்து கடலுக்கு போகவே இல்லை. இவங்க வந்து தங்களோட படகுகளையும் வந்து பாதுகாப்பான இடங்களை நிறுத்தி அவங்களோட வலைகளை வந்து பாதுகாத்து வராங்க. மேலும் வந்து மீனவர்கள் மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழில் சார்ந்த, அதாவது டீசல் எடுப்பவர்கள், தட்டு வண்டி ஓட்டுபவர்கள், சுமை தூக்குவர்கள் என மீனவர்கள் மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலை சார்ந்த 100,000+ மேற்பட்டோர் வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. தலைவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. Taste the daily.